அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போலீஸ் எக்ஸாமுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்ருப்பீங்க. உளவியல் சார்ந்து கணிதத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நாம் எவ்வாறு எளிய முறையில் தீர்வு காண்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஏற்கனவே டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் கொடுத்த மாதிரி வினாத்தால் தான். ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது தலை விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? ரொம்ப சிம்பிள் தான். ஒரு நாணயத்தை சுண்டுனா நம்மளுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது, தலை விழலாம் இல்லைன்னா பூ விழலாம். மொத்தத்தை வந்து கீழே போடுங்க. மேலே வந்து நம்மளுக்கு தலைன்னு கேட்டதால் தலை வந்து ஒன்று தான், அப்போ வந்து ஒன்று. அதாவது ஒரு நாணயத்தை சுண்டுனா நம்மளுக்கு வந்து ஹெட்டு கிடைக்கும் இல்லைன்னா டெயில் கிடைக்கும். மொத்தமே ரெண்டு வாய்ப்பு தான், அதனால் கீழே மொத்தம் ரெண்டுன்னு கொடுத்தாச்சு. இதில் ஹெட்டு எத்தனை இருக்குது? ஒன்று தான், ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்போ 1/2 போட்டால் போதும். அப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில் என்னது? 1/2. இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள், நேரடியாக ஃபார்முலா தான் இருக்குது பாருங்கள். ஏ அலகு ஆரமும் பி அளவு உயரமும் கொண்ட நேர்வட்ட கூம்பின் கன அளவு. முதல்ல கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். 1/3 πr²h, இதுதான் கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா. 1/3 πr²h. இதில் நம்மளுக்கு ஆரத்துக்கு பதிலாக ஆறுங்கிறது ஆரம், ஹச்சுங்கிறது உயரம். ஆரத்துக்கு பதிலாக ஏன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ அளவு ஆரமும். அப்போ ஆறுக்கு பதிலாக ஏன்னு கொடுத்துக்கணும், உயரத்துக்கு பதிலாக பின்னு கொடுத்துக்கணும். அப்போ எப்படி மாறும் பாருங்கள் ஃபார்முலா. 1/3 π, ஆறுக்கு பதிலாக என்ன சொன்னோம், ஏ சொன்னோமா, அப்போ ஏ ஸ்கொயர், ஹச்சுக்கு பதிலாக பி. இப்போ எந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், 1/3 π ஏ ஸ்கொயர் பி, தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. 1/3 πr² ஹச்சு, அதில் ஆறுக்கு பதிலாக ஏன்னு கொடுத்துருக்காங்க, ஹச்சுக்கு பதிலாக பின்னு நம்ம கொடுத்துட்டா போதும். ஒரு நகரத்தில் கைபேசி வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை, நல்லா பாருங்கள், ஒரு சிட்டியில் வந்து செல்ஃபோன் வச்சுருக்கவங்க எவ்வளோ பேர்னா, 3 ஆண்டுகளில், நல்லா பாருங்கள், 3 ஆண்டுகளில் 6 லட்சத்திலிருந்து 7.5 லட்சமாக அதிகரித்தது. அப்போ அது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சிருக்கு? இது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். இதேமாரி அதிகரிப்போ இல்லை குறைவோ சதவீதம் கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க பாருங்கள். ஸ்டார்டிங்கில் எவ்வளவோ இருந்தால் கீழே எழுதுங்க. எவ்வளோ? 6 லட்சமாக ஸ்டார்டிங்கில், 1, 2, 3, 4, 5, சரி 5 0 6 லட்சம் ஸ்டார்டிங்கில் இருந்ததை கீழே கொடுக்குறோம். மேலே வந்து எவ்வளோ அதிகரித்ததோ இல்லை எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அதை எழுத போகிறோம். பாருங்கள், 6 லட்சத்திலேருந்து எவ்வளோ, 7.5 லட்சமாக இருக்குங்களா, அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது, 1.5 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த இன்க்ரீஸ் ஆனதை நம்ம மேலே கொடுக்குறோம், 1,50,000 × 100, இவ்வளோ தான் ஃபார்முலா. பாருங்கள், அதிகரிப்பு சதவீதமோ இந்த லாப நஷ்டம் கணக்கு பார்ப்பீங்களா, எல்லாத்துக்கும் இந்த கான்செப்டை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அடக்க விலை. இது என்ன ஜென்ரலாக ஃபார்முலான்னா, லாபம் பை அடக்க விலை × 100, இல்லை நஷ்டம் பை அடக்க விலை × 100. இப்போ கீழே போடுறது நல்லா போகும். கீழே வந்து நம்ம 6 லட்சம் போட்டோம்ல, அது எல்லா கணக்குலையுமே ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்ததோ உங்ககிட்ட அதை வந்து நம்ம கொடுத்துட்றோம். மேலே என்ன செய்யணும்னா, அதுக்கு பிறகு எவ்வளோ அதிகமாச்சு, 7.5 லட்சம் போட்டுருக்கூடாது, எவ்வளோ வந்து அதிகமாக இருக்குது, எவ்வளோ வந்து குறைஞ்சிருக்கு, அப்படி ரெண்டுத்தையும் கழித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ 7.5 லட்சத்துலேருந்து 6 லட்சத்துக்கு கழித்தா மீதி எவ்வளோ, 1.5 லட்சம், அதை மேலே போட்டுக்கிட்டோம் × 100. இப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா போதுங்க பாருங்கள், இந்த 4 சைபருக்கும் இங்கே 4 சைபருக்கும் அடித்தாச்சு, இங்கே 1 சைபருக்கும் இங்கே 1 சைபருக்கும் அடிச்சிட்டோம். 2, 3, 6, 5, 3, 15, 1, 2, 2, 10. அப்போ 5 × 5 எவ்வளோ வருது பாருங்கள், 25%. இவ்வளோ தான் சிம்பிளாக முடிஞ்சிச்சு, 25%. அப்போ இதை மாதிரி கணக்குகள் வந்துன்னா அதிகரிச்சிருக்கு, எவ்வளோ அதிகரிச்சிருக்கு, எவ்வளோ குறைஞ்சிருக்கோ மேலே போடுங்க, ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்தால் கீழே போட்டுட்டு × 100 சிம்பிளாக நம்ம அடித்து போட்டாலே போதும். அடுத்த கேள்வி பாருங்கள், ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை, நல்லா பாருங்கள், ஏவும் பியும் சேர்ந்து, ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 15 நாட்களில் முடிக்கிறாங்க. பி தனியே அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க பாரு, பி மட்டும் 20 நாட்களில் முடிக்கிறார். எனில் ஏ தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இதுதான் ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். இதை வந்து நம்ம ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம சொல்லி கொடுக்கலாம், இல்லை நம்ம ஜென்ரலாக மைனஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்கள், ஒன்றும் பெரிய நம்பர்லாம் கொடுக்கல நமக்கு. இப்போ எப்படி போடுறதுங்கிறத பார்த்துலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம
ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாள் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நாளை வந்து ஃபஸ்ட்டு எழுதிப்போம். இந்த நாட்கள் கணக்கு வந்துன்னா நம்ம தலைகீழாக தான் எழுதிக்கணும். நான் போச்சுக்கணும், இந்த நாட்கள் கணக்கு கேட்டாலே நம்ம 15 நாட்கள் அப்படின்னு நம்ம எப்படி எழுதணும்னா 1/15. கடைசியாக விடை வரத்தை நம்ம மாற்றிக்கலாம், 1/15 நாட்கள் முடிஞ்சிங்களா, 1/15 ரைட்டு. இது யார், ரெண்டு பேர் சேர்ந்து. அப்புறம் பி மட்டும் சொல்லிருக்காங்கல்ல, அதை அப்படியே கழிச்சுக்கணும். நல்லா பார்த்துங்க, ஏ மற்றும் பி சேர்ந்துங்கிறத ஃபஸ்ட்டு எழுதுகிறோம், மைனஸை போட்டு இன்னொன்று எது கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கிறோம், 1/20. இதை நான் ஜென்ரலாக எப்படி சொல்லுவோம் அவங்க பாருங்கள், ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூல் புக்கில் படித்த மாதிரி தான். இப்போ ஏவும் பியும் சேர்ந்து 1/15 நாளில் முடிக்கிறாங்க. அதாவது 1/15 நாள் அப்படிங்கிறத 1/15 போடுவோம். நம்மளுக்கு பி மட்டும் தனியே 20 நாள் கொடுத்துருக்காங்களா, அப்போ ஏ பி மட்டும் 20 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஏ தானே வேணும், அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன செய்வோம், இந்த 1/15 இந்த ப்ளஸ் 1/20 இந்த பக்கம் வந்துனா மைனஸ் 1/20. இது ஃபார்முலா படியெல்லாம் தேவையில்லாத பாருங்க, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிங்க. நம்ம ஏ ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுறதை முதல்ல எழுதிக்கிறோம், முடிஞ்சிங்களா, மைனஸு. ஒருத்தவங்க மட்டும் தனியாக செய்கிறாங்கல்ல, அதை எழுதிக்கிறோம், அவ்வளோதான். தலைகீழாக தான் எழுதணும். இப்போ இதை நம்ம என்ன செய்கிறோம், குறுக்கு பெருக்கில் பெருக்கிட்டுமா, 20 × 1 = 20 மைனஸ் 15 × 1 = 15 பெருக்கணும், 5 × 2 = 30 அப்போ 30 போட்டு ஒரு சைபர் பக்கத்தில் போட்டுக்கலாமா, 5 × 2 = 30 ஒரு 0 போகணும், 5 × 20 பெருக்குன்னா 300. இப்போ 20 × 15 போனால் வருது பாருங்கள், 5/300. இப்போ நம்ம அடிச்சிடலாங்களா, 5 × 5 = 6 × 30 இன்னொரு 0, 1/60 வருதா. அப்போ 60 நாட்கள் விடை இருக்கும் பாருங்கள், சிம்பிளாக முடிஞ்சிங்களா, 60 நாட்கள். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குறனால ஃபஸ்ட் எழுதிக்கிறோம், தனியாக செய்கிறத கழிச்சிக்கிட்டோன்னா சிம்பிளாக குறுக்கு பெருக்கல் தான். இதை பாருங்கள், 20 × 1 = 20 15 × 1 = 15 கீழே 20 × 15 = 300 20 × 15 கழித்து 5 அடித்து போட்டால் நம்மளுக்கு 60 கிடைக்குது. அப்போ விடை வந்து 60 நாட்கள். இப்போ அடுத்த கணக்குகள் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம மீதமுள்ள கணக்குகளை பார்ப்போம்.